ஸ்ரீகிருஷ்ணா 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 ஸ்ரீகிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஹரி ஓம் தத்சத். கடோபனிஷத் சாந்தி மந்திரம். ஓம் சஹனாபவது சஹனௌபுனக்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். லோகத்தில் அத்தியந்த ஆச்சரியகரமான ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு சத்சங்கத்துக்கு போகணும்னு ஆசை வருது. அதிலும் இன்னும் சிறந்த விஷயம் உபனிஷத்து கேட்குற பாக்கியம். அப்படிப்பட்ட அந்த மனிதன் வந்து ஆச்சரியம் மட்டும் இல்லை, பரம பாக்கியம். எதுக்கு இப்படிப்பட்ட கருத்தோட கட்டோபனிஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஸ்ரவணத்துடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். வந்துட்டுருக்கிறோம், ஆனால் இன்னும் ஆழமாக அந்த ஸ்ரவணத்துடைய ஒரு பரிபூர்ணமான ஸ்ரவணம் நமக்குள்ளே ஏற்படணும். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு வரத்துக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தோடு நாம் இன்றைக்கி தொடங்குகிறோம். அஞ்சாவது வள்ளி அதில் வந்து கடந்த வாரம் நம்ம வந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். மந்திரம் அந்த 14வது மந்திரத்தில் நச்சிகேதன் வந்து ஒரு சந்தேகத்தினை தெரிவிக்கிறார். அப்படின்னா 13வது மந்திரம் வரைக்கும் பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா பற்றி உபதேசம் செய்யப்பட்டிருக்கு. அது கேட்டதை பிறகு அப்படிப்பட்ட அந்த சாஸ்வதி சாந்தி அடைவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அடைஞ்சவங்களை வந்து அப்படிப்பட்ட பரம சுகத்தினை வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அது எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்குறாங்களா, சுகம் அனேது பரம ஆனந்தம் அனேது. ஏன்னா அது வந்து அனிர்தேஷியமாக இருக்கு, இந்திரிய அகோச்சரமாக இருக்கு. அப்படி அது புத்திக்கு எட்டுற ஒரு விஷயமா, அது நானும் அடைய முடியுமா, கதம்னு தத் விஜானியாம், கேன் ஐ ஆல்சோ கெயின் தட். அந்த பரமசுகம் ஆனந்தம் எதனால் ஏற்படுறதோ அந்த வஸ்து கிமு பாதி, அது தனக்கு தானாகவே பிரகாசிச்சுடுமா, வா விபாதி, இல்லைன்னு அது வந்து ஏதாவது நாள் பிரகாசிக்க செய்யப்படுமா, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோட கடந்த வாரம் இந்த 14வது மந்திரத்தை நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு பதில் 15வது மந்திரத்தில் சொல்ல தொடங்குகிறார். படிக்கிறோம். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம்
நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. கடோபனிஷத்திலே ஒரு முக்கியமான மந்திரம், ரொம்ப பாப்புலர்லி கோட்டட் பை ஆல் த ஆச்சாரியாஸ். சங்கரா பாஷ்யத்திலையும் பல இடத்துல அதை பற்றி விவரிப்பார். இந்த ஸ்லோகமே தான் பொதுவாக வைதிக சம்பிரதாயத்தில் ஈஸ்வர ஆராதனம் செய்யும்போது அந்த கற்பூர ஆரத்தை காட்டும்போது சொல்கிற மந்திரம். அதே மாதிரி மகாத்மர்களின் வந்து நம்ம வீட்டுக்கோ அந்த கோவில் அந்த இடத்துக்கோ அவங்களே வரவேற்கும் போதோ அப்போ ஆரத்தி காட்டி பூர்ண கும்ப மந்திரம் சொன்னதுக்கு பிறகு சொல்கிற ஒரு மந்திரம். வைதிக சம்பிரதாயம் என்ன, ஆரத்தி பல இடத்துல பல பல சம்பிரதாயத்தில் அவங்கவங்க வேறு விதமாக பண்ணுவாங்க. அதனால் அந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வைதிக சம்பிரதாயத்தில் இதோடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி என்னன்னு நமக்கு புரியணும். அது சந்தேகமாகவே நம்ம மனசிலும் இருக்கக்கூடாது. இந்த பிரகாசிக்கிறது ஜோதி விபாதி அது ஏதாவது வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் போது இருக்கிற ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு நான் கடந்த வாரமே சொல்லியிருக்கேன். அது அப்படி கண்ணுக்கு காணப்படுறதோ ஒரு வெளிச்சமாகவோ விளக்காவோ நெருப்பாவோ எப்படியோ அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக. எது எதெல்லாம் பொதுவாக லோகத்தில் நம்ம வந்து பிரகாசிக்க செய்யக்கூடிய வஸ்துகளை நினைக்கிறோமோ லோகத்தில் அது எதுவுமே கூட அந்த பிரம்மனை பிரகாசிக்க செய்ய முடியாதுன்னு சொல்ல தொடங்குகிறார். காரணம் என்னென்னா அது தானாக பாதி பிரகாசிக்குமா வேறு ஏதாவது பிரகாசிக்க செய்யுமா அப்படின்னு சொல்லும்போது அது மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆச்சாரியர் வந்து பதில் சொல்லணும். அதனால் இப்போது வார்த்தை கூட அர்த்தங்கள் பாருங்கள். ஒன்றுன்னா சூரியா ந பாதி தத்ர, இந்த பிரம்மன் சத்தியத்தனை ஆத்மனு இவன் சூரியன் கூட பிரகாசிக்க செய்ய முடியாது. ஆனால் நம்ம திருஷ்டியில் சூரியன் தான் அசல் லோகம் மொத்தம் பார்க்குறதுக்கு எல்லா லோகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெளிச்சம் கொடுத்துட்டு கண்ணுக்கு பார்வை கொடுக்கறதே அந்த சூரியன். அப்படிப்பட்ட சூரியன்னாலே சூரியா தத்ர தத்ரன்னு அங்கே என்ன ஜாக்கிரத்தையாக புரிஞ்சுக்கணும். அது ஏதோ ஒரு இடம் இருக்கோ என்ன யமலோகம்னு இருட்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க புராணத்தில். சொர்க்கலோகம்னு பளிச்சுன்னு அப்படி எல்லாம் கோல்டு தான் அந்த பார்க்கடலே ரொம்ப அப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குமா. இதெல்லாம் சினிமாவில் பிக்சரைசேஷனில் பார்த்ததெல்லாம் நம்ம மனசில் நிறைய இருக்கிறதுனால தத்ர அங்கே ஓகே இங்கே அங்கே என்ன நீ எதை பற்றி கேட்டாயோ அது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இடம் இல்லை, ஸ்பேஸ் வைஸ் அந்த கேள்வி இல்லை வார்த்தை. ஸோ சூரியன பாதி தத்ர, அப்போ சூரியனே பாசிக்கலைன்னா வாட் டு டாக் அபவுட் த சந்திரனப்பி தத்ர ந பாதி. அதெல்லாம் அப்படி சென்டென்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். சந்திரஹா அபி தத்ர ந பாதி, சந்திரன் பற்றி நமக்கு தெரியும் அவரே பாரோடு எக்ஸிஸ்டன்ஸு தான். எக்ஸிஸ்டன்ஸில் அந்த பிரகாஷம் இருக்கார், ஆனால் வெளிச்சம் இல்லை. சைத்தன்யம் வந்து சூரியன்கிட்ட வாங்கினது தான்.
அதனால் அப்போது சந்திரனுனாலையும் அதை பிரகாசிக்க செய்ய முடியாது. ஏன்னா சந்திரனும் ஓரளவுக்கு அந்த சாயங்காலம் இருட்டில் சூரியன்கிட்ட வாங்கினா கூட அவர் அதனால் நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்குறாரு. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் கேட்டாங்க, ஹூ இஸ் கிரேட், சன் இஸ் கிரேட் ஆர் தி மூன் இஸ் கிரேட்னு ஏதோ லெசன் சொல்லிட்டு எல்லாம் சொன்னால், அதில் ஒரு பையனை வந்து சந்திரன் தான் கிரேட், மூணு தான் கிரேட்ன்னா. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் சூரியனை வந்து வெளிச்சந்தான் கொடுக்குறாரு, வெளிச்சமாக இருக்கும்போது தான் வஸ்துகளை தெரிவிக்கிறாரு. ஆனால் ராத்திரி இருட்டில் கூட சந்திரன் வந்து காந்தி கொடுக்குறாருல்ல, சந்திரன் வந்து இருட்டில் கூட காந்தி கொடுக்குறாரே, அவன் லெவலில் அது ரொம்ப கரெக்டு தான். ஆனால் சூரியனை பற்றி பேசும்போது அவன் கொஞ்சம் பெருசான புரிஞ்சுக்குவான், சூரியனுக்கு அசலு இருட்டு அனேது என்னன்னு தெரியாது. எப்படி தான் இருட்டுன்னு பற்றி சூரியனுக்கு போய் லெசன் எடுக்கணும், அவருக்கு புரியவே புரியாது. சொன்னமில்ல புராண கதை, இருட்டு ஒரு தேவதை தான், இந்த டார்க்னஸ். அது பிரஜாபதி பிரம்மதேவன்கிட்ட போயிட்டு, பாரப்பா என்னை வந்து அந்த சூரியனை துரத்துட்டே வரான், என்னை பயப்படுத்திட்டே வரான், அவனை கொஞ்சம் கண்டிக்கணும் நீ அப்படி சொல்லு அப்படின்னா, சரி ஒரு நாள் நீ வந்து என்ன பண்ணுற, நான் பிஸியாக இருக்கேன், நீ போய் சூரியனை கொஞ்சம் பிடிச்சிட்டு வாய் கொண்டு வா. அந்த இருட்டு இப்போ சூரியனை பிடிக்கிறதுக்கு சுற்றிட்டே இருக்கானம்மா. என்ன அங்கே இருட்டனே, சூரியன் முன்னாடி அதில் இருட்டு போக முடியாது, சூரியன்கிட்ட இருட்டுன்னு என்ன தெரியாது. அந்த மாதிரி சரி சந்திரன் வந்து பிரகாஷிக்க செய்ய முடியாது. தத்ர தாரகம் அபி ந பாதி, சரி சூரியனுக்கு மேலாமல் இந்த நட்சத்திரங்கள் வந்து, தாரகம்னு நட்சத்திரங்கள் ரொம்ப பெருசு இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்துலேயே சூரியன் தான் ரொம்ப குட்டியாமா. அது சாஸ்திரம் படி பார்த்தாலும் சயின்ஸ் படி பார்த்தாலும் ஒரு ஒரு நட்சத்திரம் எவ்வளவோ பெருசாமா, ஆனால் அது எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ குட்டியாக தெரியுறதே, அதோடைய பவர் இங்கே தெரியல, என்ன தான் இருக்கும் அது, அவ்வளோதான் ஆன ஆச்சரியப்படணும் தவிர அது வேறு நிறைய காணப்படுறது. அது ஒரு சூரியன் தான் இங்கே காணப்படுறார். அப்போ ஒன்று ஒன்று சூரியனுக்கு மேலே ரொம்ப பெருசான்னு சொன்னால் அத்தனை இருக்குன்னா அது அவ்வளோ, அசல பிரம்மாண்டம் எவ்வளவு, காஸ்மாஸ் என்ன கதைன்னா வேண்டாம் சார் சொல்ல வேண்டாம், தலை சுற்றுறது பெருமை, ஈஸ்வரனுடைய பெருமை. அதனால் தாரகம் அப்பி என்ன விபாத்தி தத்ர, ஸோ முக்கியமானதெல்லாம் நெகேட் பண்ணிட்டோம், சூரியன் தான் இம்பார்ட்டன்ட். சரி சந்திரன் ஏதாவது கொஞ்சம், அதையும் கிடையாது சார். நட்சத்திரங்கள் எல்லாமே அத்தனை இருக்குல்ல, அத்தனை சேர்ந்து இந்த பிரம்மன் ஏதாவது குரூப்பாகவே நம்ம போய் அவருக்கு வந்து ஃப்ளாஷ் அடிப்போம் பிரம்மனை காட்டலாம் வந்தால், அதையும் நடக்காது, பண்ண முடியாது. இதே எல்லாமே பண்ண முடியலன்னா அப்புறம் என்னப்பா சொல்கிறது மின்னல் பற்றி, வித்யுதா, இந்த வித்யு பார்த்தீங்களா, வித்யுத், வித்யுத் அப்படின்னா கரண்ட் அப்போவே இருக்கு, எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி அனேது ஆக்சுவலாக இது அதை அதை பார்த்து தான் அவனுக்கு எப்படியோ ஆள் ஐடியா வந்திருக்கும், அப்புறம் ஏதோ கண்டுபிடிச்சிட்டான். வித்யுத்தன்னா மின்னல், ஓகே த தண்டர், அதில் நிறைய அதில் சக்தி இருக்குன்றான்ல, அதை உளுந்துச்சுன்னா கீழே எர்த்தாயிடுச்சுன்னா எரிச்சிடும், பஸ்மமாயிடும் அந்த இடம். அந்த கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு நல்லா தெரியும், ஆகாயத்தில் இருக்கிற மேகங்கள் தெரியும், ஆனால் பார்க்கக்கூடாது, ஜாக்கிரதை இருக்கணும். ஆனால் எப்போ திடீர்னு நம்ம போகும்போது வந்துச்சு தெரியும் ஓரளவுக்கு, அங்கே இருக்கிற மேகங்களில் என்ன அதெல்லாம் தெரியும். சட்டுன்னு அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அவ்வளோ சூரியனுக்கு மேலே ஒரு காந்தி காட்டும், ஆனால் ஓரளவுக்கு ஒரு லெவல். அதனால் அப்போ இதே பண்ணலன்னு அப்படி வந்து போகிறது, ஒரு இடத்துல மட்டும் பிரகாசிக்கிற அந்த மின்னல், அதை பற்றி என்ன தான் சொல்லணுமா, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அதனால் ஸோ இது எது எல்லாமே நபாதி நபாதி நபாதி. இன்னும் டவுன் டு தி எர்த் நம்ம அனுபவத்துக்கு வராரு,
ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, அயம் அக்குதஹ அக்னி, இவ்வளோ விஷயமே அந்த பிரம்மன் பிரகாசிக்க செய்ய முடியலன்னா நீ காட்டுற ஒரு சின்ன அக்னி, நீ காட்டுறது இல்லை அதில் இங்கே ஒரு வேளை நம்ம அக்னினே உருவாக்கின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஃபயர். இது எதுக்குன்னா நம்ம ஆரத்தி காட்டும் போது அப்படி தானே கோவிலில், ஓகே, ஒரு சின்ன கரண்டியில் ஒரு சின்ன கற்பூரம் வச்சுட்டா அது சுவாமின் அப்படியே காட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ஆர்த்தையில் காட்டினதுக்கப்புறம் சுவாமியை பெரிய தப்பு பண்ணுறேன் அப்படின்னு கீழே வச்சதுக்கப்புறம் இப்படி இப்படி கட்டுக்கணும். ஏன்னா ஒன்று எதுனால வச்சும் பிரகாசிக்க செய்ய முடியாது, ஆனால் நான் ரொம்ப சீப்பாக இருக்கிற ஒரு 5 பைசா வச்சுட்டு ஒரு கற்பூரம் கொண்டு வந்து ஒன்று நான் பிரகாசிக்க செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தப்பு தான், என்னமோ என் புத்திக்கு இவ்வளோ தான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு தத்துவம் இருக்கு அந்த கருத்தில், எதுக்கு அப்படி வச்சுருக்காங்க அதில் வந்து. இதோ இங்கே வந்த அதுக்கப்புறம் அவனும் ஒரு நாளைக்கு சத்சங்கத்துக்கு வந்து உபனிஷத்தை கேட்டால் அப்படி தெரியும், அதெல்லாம் அப்படியெல்லாம் பிரகாசிக்கிறது இல்லைப்பா அப்படி. ஸோ ஐஎம் குதஹ அக்னி, வாட் டு டாக் அபவுட் இந்த அக்னி, ஏதாவது ஒன்றும் பண்ணுவோம். அப்படின்னா எதெல்லாம் லோகத்தில் பிரகாசிக்க செய்கிற சக்தி இருக்கிறதோ அது எல்லாத்தனையும் பண்ணாது பண்ணாது, அதனால் பண்ண முடியாது, பிரகாசிக்க செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடியும் போது வந்து, ஆனால் சர்வம் அனுபாதி ஏவ தம், எல்லா சில பிரகாசிக்கிறதுனா இப்போ மேலே சொன்ன லிஸ்ட் மொத்தம் சூரியன் பிரகாசிக்கிறதுக்கே அந்த ஆத்மா பிரம்மம் காரணம். சந்திரன் விட்டுடுங்கோ அது பாரம், ஒருவேளை மின்னல் என்ன, அந்த மின்னலில் அந்த சக்தி காந்தி வர்றதுக்கே அது அப்படி உருவாகிறதுக்கு காரணமே பிரம்மம், பிரம்மன். அக்னி தத்துவத்தில் இருக்கிற பஞ்சமகாபூதமாக இருந்தாலும் அது அப்படி அப்படிப்பட்ட சக்தி அதுக்கு வந்ததே சர்வம். நீ என்னென்ன பேர், தாரகம், நட்சத்திரங்கள், நட்சத்திரம் அப்படி பிரகாசிச்சுட்டு அங்கே ஒரு அதுக்கு ஒரு அஸ்தித்வம் அங்கே இருக்கிறது, வெளிச்சமாக இருக்குன்னா அது இருக்கிறதுக்கு அது இருக்கிறதுனே அதுக்கு அஸ்தித்வம் கொடுக்கறதுக்கு காரணமே பிரம்மம். ஸோ சர்வம் அனுபாதி, அனுபாத்தன்னா பிரகாசிக்க செய்யப்படுறதுன்னு அர்த்தம், பாத்தியன்னா ஸ்வயம் பிரகாசம், அனுபாத்தன்னா அதனால இது பிரகாசிக்கிறது. சூரியனால் சந்திரனுக்கு பிரகாசம் வந்த மாதிரி அணுன்னா கூட கூட பாரோடு. ஸோ லோகத்தில் எல்லா பிரகாசிக்கிற வஸ்துகள் எல்லாமே அங்கேருந்து பிரகாசத்தினை வாங்கினதுனால தான் இதெல்லாம் பிரகாசிக்கிற செய்கிற மாதிரி ஒரு பொருளாக இருக்குது காணப்படுறது. ஸோ எவ்ரி திங் ஷைன்ஸ் ஆஃப்டர் ஏவம் தம், அப்படி ஏவத்தம்னா அதிக அதனால மட்டும்தான், அதனால என்ன அந்த பிரம்மம் செல்ஃப் ஆத்மானால தான் இது மொத்தம் அப்படி பிரகாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆத்மா பிரம்மன் வந்து பாந்தம், ஓகே, அது வந்து ஸ்வயம் பிரகாசம், அது வந்து ஸ்வயம் பிரகாசம். ஸோ அது ஸ்வயம் பிரகாசம் இருக்கிறதுனால அதனால தான் தஸ்ய பாசா, அதோட பிரகாசத்தினால இதம் சர்வம் விபாத்தி, திரும்பி சொல்கிறார் மேலே வந்து சர்வம் அனுபாத்தி தமையவ, அதனால் மேலே கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுச்சு, அது ஸ்வயம் பிரகாசம் அப்பா, அதுதான் எல்லாத்துக்கும் பிரகாசம் கொடுத்துக்கிறதே தவிர பிரம்மனுக்கு அப்புறம் இன்னொருத்தர் யாராவது லைட்டு போட்டு காட்டணுமானது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் கேள்விக்கு பதில் கொடுத்தார். ஆனால் இங்கே நம்ம வந்து 2-3 பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறோம், இது ஜென்ரல் அவுட்டாக பார்த்த மீனிங் சிம்பிளாக புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இது எப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் முதல்ல பாருங்க, அக்னி, அக்னி தத்துவம், அக்னி தானே இந்த வெளிச்சம் ஃபயர், இப்போ கண்ணில் கூட வந்து பார்க்குறதுக்கு இருக்கிற அந்த சக்தி அக்னி தத்துவம் தான்றோம், அதனே சூரிய தத்துவம்ன்றோம். இந்த அக்னி வந்து எப்போ அக்னி கூட சம்யோகம் க்ளோஸ் கான்டாக்ட் ஏற்படுறதோ அது
எது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாத்திரத்தில் ஜலம் வச்சு அக்னி மேலே வச்சா அக்னியில் இருக்கிற ஒரு தத்துவத்தினை அந்த சூடனே தத்துவத்தினை இந்த ஜலம் எடுத்துக்கிறதா இல்லை நேராகவே அக்னியில் வந்து இன்னொரு ஒரு மரம் கட்டி வச்சிருக்கோம் அது வந்து ஹீட்டு எடுத்துக்குமோ அப்புறம் அதோடைய பிரகாஷம் எடுத்துக்குமோ அதோடய ஷேப்பும் அப்படி இதோடய ஷேப் அந்த அக்னி மொத்தம் ஆன மாதிரி காட்டும் சரியா. ஆனால் அப்போது என்ன ஆயிடுச்சு இந்த மரம் கட்ட இல்லை இந்த ஜலம் இல்லை வேறு ஏதாவது உபாதைன்னு எடுத்துக்கோங்களேன் எடுத்துக்கிட்டால் கூட அது எங் அது அக்னி கெட்டுனேருந்து அக்னி க்ளோஸாக வந்ததுனால இல்லை கொஞ்சம் க்ளோஸாக வந்தாலும் பரவாயில்ல ரொம்ப க்ளோஸாக வந்தாலும் பரவாயில்ல மொத்தத்தில் அது அங்கேருந்து அந்த சக்தின்னு எடுத்துக்கிறது. இது நமக்கு அனுபவத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான். எப்படி வியக்தமாகவுன்னு அந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும் உபாதிக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா எதுக்கு அப்படி சொல்லணும்னா இங்கே ஒரு ஹீட்டு மட்டும்தான் வருது ஜலத்தில், ஆனால் அங்கே வந்து வெளிச்சமும் வருது சூடும் வருது. ஸோ உபாதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது. அப்போது என்ன அர்த்தம்னா ஜலம் தனக்கு தானாக தன்னை சூடு பண்ணிக்க முடியாது, மரம் தன்னு தானாக அந்த அக்னி தத்துவம் மாற்றி எரிச்சிக்க முடியாது. அதில் அக்னி தத்துவம் ஆல்ரெடி இருந்தால் கான்டாக்ட் வரும்போது அதே மாதிரி தான் பிரம்மம் ஆத்மான நான் இந்த நான் ரொம்ப க்ளோஸாகவே வந்துக்கணும். நான் வந்து எல்லாத்துக்கு சைத்தன்யத்தின் பாரோ நான் கடன் கொடுக்குறேன். ஐ ஆம் லெண்டிங் த சைத்தன்யம் பிரம்மமான நான் எல்லாத்துக்கு. இங்கே ரெண்டு உபாதி தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், எது ஜலம் சொன்னாலும் அந்த உடன் பீஸ் சொல்லியிருக்கேன். இப்போ ஆத்ம விஷயத்துக்கு வரும்போது பிரம்ம விஷயத்துக்கு வரும்போது மேலே ஸ்லோகத்தில் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மின்னல் அக்னி அத்தனை பிரகாசவந்தமான வஸ்துகள் எல்லாம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 5-4. அப்போது அது எல்லாத்துக்கு அந்த பிரகாசம் கொடுக்கறதுக்கு காரணம் நான். ஆனால் இங்கே இந்த நான் வந்து ரொம்ப தெளிவாக மகா வாக்கிய உபதேசத்தில் இருந்து சொன்ன மாதிரி அந்த நிலையிலேருந்து எடுத்துக்கணும் தவிர அல்பமான இந்த ஜீவபாவத்தோடு எடுத்துக்கூடாது. சத்து சித்து ரூபத்தில் இருக்கிற சத்தா ஸ்பூர்த்தி ரூபத்தில் இருக்கிற நான். அப்போ நான் அஸ்தித்வம் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அஸ்தித்வம்னா இருப்புதல். நான் இருந்தேன் சூரியன் இருக்காருன்னு தெரியுது, சூரியன் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு நான் இருக்கணும். அப்போ சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி நான் பிரம்மம். நானுன்னு சொல்கிறதுக்கு பயம் இருந்தால் பிரம்மம்னு சொல்லிக்கோங்க. ஓகே, அப்போ நமக்கு பயம் வராது, பிரம்மன் தானே பரவாயில்ல. நான் எங்கே போய் சூரியனுக்கு பின்னாடி இருப்பேன், அவனை பார்க்கவே முடியல. பிரம்மம்னு சொல்லிக்கலாம், பயப்பட மாட்டான். அப்புறம் இன்னொரு இப்போ இன்னும் க்ளோஸாக வரும் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து முண்டக உபநிஷத்தில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் அப்போது இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லியிருக்க மாட்டேன். என்ன முதல் உபநிஷத்து, அதனால் கொஞ்சம் உஷாராக கேளுங்கோ. எதுக்கு அது மேல் இன்னொன்று சொல்கிறாருன்னு, அந்த ஸ்லோகம் ஒன்ஸ் ஃபார் ஆல் அது இது மகா வாக்கியம். அந்த ஸ்லோகம் மொத்தமே மகா வாக்கியமாக இருக்கணும். தினந்தோறும் சுவாமிக்கு சும்மா அது சொல்லிட்டு காட்டுட்டு மணி அடிச்சுட்டு கீழே வச்சுட்டு பண்ணுறது இல்லை. சொல்லும் போதே அது தியானமாகணும், கண்ணு திறந்து செய்கிற தியானமாக ஓப்பன் ஆகி மெடிடேஷன் ஆகணும், சமாதி நிலை. அர்த்தத்தோட பண்ணுறேன், ஏதோ ஆக்ஷன் இருக்கட்டும் அவுட் சைடு இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்ததுன்னா. அப்போது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நீர் அதெல்லாம் புரி இப்போது நம்மக்கிட்ட வரும். நமக்கு எனக்கு நான் உபயோகப்படுத்துகிற இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சரீரம். இதில் 5 புலங்களுக்கு பின்னாடி 5 விதமான சக்தி, பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, மணக்கிற சக்தி, ஸ்பர்ஷிக்கிற சக்தி, ருச்சிக்கிற சக்தி,
அது ஏதோ கண்ணுக்கு காணப்படாதனால அது ஏதோ ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கூடாது. பிகாஸ் ஆஃப் மீ, நானும் கண்ணு மூலமாக சைத்தன்யத்தில் பார்வ ரூபத்தில் நானே தான், காதில் கேட்கறத சக்தி ரூபத்தில் அதுக்கு அந்த சக்தினை கொடுத்ததே பின்னாடி நான் தான். அப்போ என்னாச்சு, உபாதிகள் மாறுறதுனால அந்தந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறேன். இங்கேருந்து தொடர்ந்து அங்கே வரைக்கும், வெஸ்டிலிருந்து சமஷ்டி வரைக்கும், அண்டத்திலிருந்து பிண்டத்திலிருந்து அண்டத்திலிருந்து பிரம்மாண்டம் வரைக்கும். அண்டமன்னா இன்னும் ரெண்டு செல்ஸ் ஜாயின் ஆகாதது, பிண்டமன் அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஜாயின் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த பிரம்மாண்டமே வந்தது. மொத்தம் அது எல்லாம் சர்வம் விபாத்தின், அந்த சர்வம் வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஹவு ஐ கேன் ஆக்செப்ட், நான் எப்படி தான் இது ஒத்துக்குவேன், எப்படி தான் அப்ளை பண்ணுவேன், எப்படி தான் இன்னும் புரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் என்ன சிந்தனை பண்ணணும்னு அதிலே இருக்கணும் வரும். ஸோ அதனால் இங்கே சரீரம் நம்மக்கிட்ட வந்துட்டோம். அப்போது புலங்கள் மட்டுமில்லை, மொத்தம் இதெல்லாம் ஜடம், தனக்குத்தானா ஜடம், சரீரம் ஜடம், மனசு ஜடம், பிரகிருத்தியும் ஜடம். பிரகிருத்திக்கே நான் ஒரு சைத்தன்யம் கொடுக்கறதுக்கு காரணமே நான் தான், சைத்தன்யம் கொடுக்கறதில்லை, நானே சைத்தன்யம், நான் என்னிலேருந்து வர அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்கு பேர் பிரகிருதி. அதனால் லிமிட்டெடு அல்பமான இதிலிருந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். நமக்கு பூஜையில் கூட பக்தியில் அதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏகரூப பக்தியில் நுந்து விஸ்வரூப பக்திக்கு வரணும், விஸ்வரூப பக்தியில் நுந்து திரும்பி அரூப பக்திக்கு போகணும். அரூப பக்தி என்ன என்ன அர்த்தம்னா, இந்த ஆத்மா ஆத்மக்கு ரூபம் இல்லையே, பிரம்மனுக்கு ரூபம் இல்லையே, ஆனால் எல்லா ரூபத்துக்கு காரணம் காணப்படுறதுக்கு இதனால். இப்போ அரூபமான அச்சிந்தியமான ஓகே அவ்யக்தமாக இருக்கிற இந்த என்னை வந்து தெரியல தெரியல அப்படி சொல்லக்கூடாது. ஹே என்ன இருக்கு தெரியறது, நீ தானே, நீ தான் அப்படின்னு நான் அப்படி சொல்லும் போது அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நீக்கி பார்க்கணும். அதுக்கு பேர் தான் விசக்ஷணா, விவேகம், விசாரம்ன்றோம். ஸோ இந்த மனசுக்கு அதை அப்ளை பண்ணலாம், மனசில் எண்ணங்கள் வருது மனசுன்னு. ஓகே குயிக்காக கிராஸ்னு வந்து சட்டிலுக்கு போகிறோம். சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு பிரகாஷிக்க செய்கிறது சென்சஸ். ஓகே வெளியில் இருக்கிற இந்திரிய வஸ்துகளினு லோக வஸ்துகளினு பிரகாஷிக்க செய்கிறது இந்திரியங்கள். இந்திரியங்களினு பிரகாஷிக்க செய்கிறது மனசு. மனசில் வர எண்ணங்கள் மனசுன்னு பிரகாஷிக்க செய்கிறது புத்தி. புத்தினு பிரகாஷிக்க செய்கிறது பிரதிபலிக்க செய்கிறது நானு ஆத்மா அகம் பிரம்மா. அதான் ப்ராசஸ். அங்கே என்ன பிரச்சனை வந்தால் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். அது சார்ட் அவுட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் சாஸ்திரத்தில் நம்ம கூட கூடவே பண்ணிகிட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. அதனால் அந்த விதத்தில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எடுத்துக்கிறோம். இங்கே இன்னொரு டெக்னிக்கல் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன். இந்த பிரகாஷிக்க செய்கிற குணம் அனைத்து பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா, அந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் சரி ஆத்மா எடுத்தாலும் சரி, இப்போ சூரியன்னே சொல்கிறோம். சூரியனை ஒரு லோகத்தில் வஸ்துக்கள் எல்லாரும் பிரகாஷிக்க செய்கிறார், தெரிவிக்க செய்கிறார் இந்திரியங்கள் மூலம் கண்ணுக்கு. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு 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 வஸ்து வந்து அடுத்தது எல்லாத்தையும் பிரகாஷிக்க செய்யணும்னு சொன்னால் அந்த பிரகாஷிக்க செய்கிற சக்தி அதுக்குள்ள ஓகே சுவாபாவிகமாக இருக்கணும். இந்த சுவாபாவிகத்துக்கு பேர் இங்கிலீஷில் வந்து இன்ட்ரின்சிக். அந்த சுவாபாவிகமானது சகஜமாக அதுக்கு இருக்கிறது வந்து அங்கெங்கே யாராவது வாங்கிட்டு அதுக்கு எல்லாத்து பேர் ஆகந்துக்க தர்மம். இது எப்பவுமே இருக்கு, அது அப்படி தான் இருக்கு, எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் குறையாமல் இருக்கிறது அது சுவாபாவிக தர்மம். அப்போது இந்த பிரம்மன் நான் எனக்கு வந்து சுவாபாவிகமாகவே சத்தாவும் சித்தாவும் இருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு படுக்கிறதுனால நான் ஆனந்தமானு தெரிஞ்சுக்க போகிறேன்.
பிரயோஜனம் சொல்லணும் இல்லை. என்ன அப்புறம் எல்லாருக்கும் டாக்டரேட் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோமா என்ன? நீ சத்து சித்தா தெரிஞ்சுக்கிட்டியா, டிக்கு போ பாஸு. நீ சத்து சித்து இல்லை, ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்த சாகரன் அப்படி இரு. அதனால் அந்த சாஸ்திரம் பிரம்மனுடைய ஸ்வரூபம் வர்ணனும் அப்படி சொல்கிறது. சரி, இப்போ இதோடு நமக்கு இந்த ஸ்லோகம் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது, பரவாயில்ல நினைக்கிறேன். ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு கிவ் த சம் எக்ஸாம்பிள், புரியு வச்சிட்டோம். இப்போது இந்த இது இந்த ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயம் அஞ்சாவது வள்ளி முடிஞ்சது. இப்போ ஆறாவது வள்ளி நம்ம ஆரம்பிக்கணும். அப்படின்னா லாஸ்ட் சாப்டர். இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ கடந்து முடிஞ்ச சாப்டர் அஞ்சாவது வள்ளியில் என்ன தான் பேசியிருக்காரு? இப்போது இங்கே எல்லாமே சொன்ன மாதிரி தான் இருக்குது. திரும்பி ஆறாவது அத்தியாயத்தில் 18 மந்திரங்கள் இருக்குது. என்ன தான் சொல்ல போகிறாரன்னு அப்படிலாம் சந்தேகம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்கிறோம். என்னன்னா மொத்தம் முடிஞ்ச அத்தியாயத்துலேயும் இல்லை அங்கங்கே அந்த படிய சாப்டர்ஸில் பிரம்ம வித்யான்னு என்ன அனேது சொல்லப்பட்டிருக்கு. பாயிண்ட் 1, வாட் இஸ் பிரம்ம வித்யா? ஓகே, என்ன நச்சிகேதன் வந்து பல கேள்விகள் கேட்டான், அதுக்கப்புறம் அவர் வரத்துக்கு மேலே டபுள் வரம் கொடுத்தான், அதனால் ஏதோ நாச்சிகேத்த அக்னி அது கற்றுக்கிட்டான், அது கற்றுக்கிட்டு நான் போய் எல்லாருக்கும் சொல்லித்தருவேன், அப்புறம் எல்லோரும் ஸ்வர்க்கத்துக்கு போகலாம், அந்த கர்ம காலத்து நல்ல சுகமாக இருக்கலாம், அதிகம் செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் இங்கே வந்ததுனால அவருக்கு கோபம் வரக்கூடாது, நான் போனால் அவரை என்னை ஏற்றுக்கணும், அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சின்ன சின்னதில் கேட்டார். முதல்ல ஃபேமிலிக்காக கேட்டார், அப்புறம் சமுதாயத்துக்காக கேட்டார் வரம், அது பூன் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த கடைசியில் வரும்போது எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக இருக்கேன், இந்த ஆத்மானே போவோம், ஜீவ பிரயாணம் ஜனனம் மரணம்ன்றாங்களே சுவாமி, இது பற்றி என்ன சொல்லுங்க? அது சத்தியமாக இருக்கன்றான் சில பேர் இல்லை, அதுதான் கேள்வி மெயின். அங்கே தான் ஐ வாண்ட் டு நோ த ட்ரூத்னு ரொம்ப சிறப்பாக ஒரு ஸ்லோகத்தில் கேட்டிருக்கான். அங்கே வந்து அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர கிருதாகிருதாத், தர்மம் அதர்மம் இதெல்லாம் சொல்லாதுங்க எனக்கு, நான் நிறையாவே படிச்சிருக்கேன், சாஸ்திரம் படிச்சுட்டு தான் வந்தேன். இது மீறி தாண்டி இதில் மாட்டுக்காமல் ஏதாவது இருக்கா? அசல் சத்தியம் அனைது ஒன்று ஏதாவது இருக்கா? எது உணர்ந்தால் இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்திலும் விரும்பிக்கப்படுற மாதிரின்னு அப்படி அந்யத் அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப சிறப்பு. தர்மத்துக்கு அதர்மத்துக்கு மீறி இருக்கிறது இல்லை, தர்மம் அதர்மத்தின் எல்லாத்தினையும் காட்டுற இந்த மாயா ஜகத்து பிரபஞ்சத்துக்கு காரண வஸ்து என்ன இருக்குது அதை சொல்லுங்கன்னதுனால தான் பிரம்ம வித்யா விஷயம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விவரிச்சுட்டு வந்தார். கடந்த அத்தியாயத்தில் நிறைய விவரிச்சுட்டார். ரெண்டாவது என்ன பாயிண்ட்னா, பிரம்ம வித்யா சாதனங்கள், சாதனம் அப்படின்னா எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், சிலதெல்லாம் அங்கெங்கெங்கே சாதன விஷயமாக பார்த்தோம். குரு பற்றியும் படிப்பு பற்றியும் சிரவணம் பற்றியும் நல்ல சத்துவகுணம் பற்றியும் இதெல்லாம் பார்த்தோம். பிரம்ம வித்யா சாதனானி. அப்புறம் மூணாவது வந்து அப்படிப்பட்ட பிரம்ம வித்யா என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய சாதனங்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய முறையில் செஞ்சால் பிரம்ம வித்யா பலம் என்ன, அதையும் சொல்லியாச்சு. இப்போ இப்போ 12-13 ஸ்லோகங்கள் மந்திரங்களிலும் அஞ்சாவது வள்ளி 12-13 மந்திரங்கள் போன வாரம் நான் ரொம்ப விஸ்தாரமாக பேசியிருக்கோம் அதை பற்றி. அந்த 3-4 வரிகள் எதுக்கு 2 வாட்டு ரிப்பீட் பண்ணுறது உபனிஷத்து அந்த ஆச்சாரியர்னா, ஏதாவது புது வேர்டு காயின் பண்ணி புதுசாக சொல்லலாமே அப்படி நினைக்கல, என்ன சொல்ல வேண்டியது தான், அதனால தான் அதே ரிப்பீட் பண்ணுறேன். உனக்கு போர் அடித்தா நான் என்ன பண்ணேன், அதனால தான் நான் வந்து 2 கிளாஸில் 2 விதமாக கொஞ்சம் கொஞ்சம் அது ஹைலைட் பண்ணிவிட்டு பேசிட்டோம். முதல் வாரம் பேசினது வேறே மாதிரி இருக்கு, கடந்த வாரம் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கு, கேட்டவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் பேசி முடித்தாச்சு. ஆனால் இப்போது அது அப்போ வேறு என்னதான் இப்போ இருக்குன்னா, அதே தான் இருக்கும். இப்போது திரும்பி உபசம்ஹார ரூபேண
அப்படின்னு சொன்னால் நவ் ஆஸ் எ கன்க்ளூடிங் பார்ட் எண்ட் ஆஃப் தி சினிமா திரும்பி உபசம்ஹாரம் பண்ணுற விதத்தில் யமதர்மராஜனை வந்து இந்த மூணு டாபிக்ஸுன்னே திரும்பி ஒரே அத்தியாயத்தில் 18 ஸ்லோகங்களுக்குள்ள திரும்பி சொல்ல போகிறார். இஸ் கோயிங் டு ரிப்பீட் அகெயின் விஷயம் அதான். அப்போ முதல் மூணு மந்திரங்கள், இது வந்து பிரம்மனுடைய ஸ்வரூபம் பற்றி விவரிக்க போகிறது. பார்க்குறோம் எப்படின்னா, இந்த முதல் மந்திரம் படிச்சுட்டு அப்புறம் நான் அதுக்கு விவரம் கொடுக்குறேன். ஸோ முதல் மூணு மந்திரமும் பிரம்மஸ்வரூபத்தினை பற்றி விவரிக்க போகிறது. இப்போது 6வது வள்ளி முதல் மந்திரம். ஊர்த்வ மூலோ வாக்ஷாக ஏஷோஸ்வத்த சநாதனஹ ஸ்வத்த சநாதனஹ ததேவ சுக்ரம் தத் ப்ரஹ்மா ததேவாம்ருதமுச்சதே தஸ்மின் லோகாஹ ஶ்ருதாஹ ஸர்வே தது நாத்யேதி கஷ்சன ஏதத்வைதத். அந்த இந்த 6வது வள்ளி ஆரம்பத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் மந்திரம் ஒன்று வந்துட்டு இருக்கிறது. இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் விவரிக்கணும், கவனமாக கேளுங்கோ. இந்த முதல் மந்திரம் வந்து பிரம்மஸ்வரூபம்னும் போது பிரம்மன் வந்து எப்படி உபாதான காரணமாக இருக்கார், உபாதான காரணம்னா மெட்டீரியல் காஸ் ஃபார் திஸ் என்டையர் விசிபிள் வேர்ல்ட், ஜகத்து மொத்தத்துக்கு உபாதான காரணமாக இருக்கார், சரியா? மெட்டீரியல் காஸ், அந்த விஷயம் நீங்கள் சொல்ல போகிறார். அப்படி சொல்கிறதுக்கு இந்த மந்திரம், இது இந்த மந்திரம் ஆதாரம் வச்சுக்கிட்டு தான் பகவான் கிருஷ்ணர் வந்து 15வது அத்தியாயத்தில் முதல் மந்திரம் ஊர்த்வமூலமதஷாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதச வேதவித். முன்னாடியே சொல்லியிருக்கோம், பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் நிறைய மந்திரங்களை வந்து இந்த கட்டோபனிஷத்தில் ஒன்று தான் பாரோ பண்ணார் அவர். ஓகே, அதுதான் சீக்ரெட். அது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டால் பகவத்கீதை கொஞ்சம் கொஞ்சம் கேட்டவங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு இன்னும் நான் 2-3 குறிக்கிறேன். ஒன்று வந்து இங்கே கட்டோபனிஷத்தில் வருது, ஓகே, நஜாயதே மிரியதே வா கதாசித். ஆனால் இங்கே சொல்லும் போது டியூன் வேறு மாறும், நஜாயதே மிரியதே வா கதாச்சித். அங்கே போன உடனே டியூன் மாற்றணும், அவ்வளோதான், ஞாபகம் இருக்க. அப்புறம் வந்து உபௌ தௌன விஜானீதா அனு இங்கே ஒரு மந்திரம் இருக்கு, அங்கேயும் அந்த மாதிரி தான். யார் வந்து இப்படி தெரிஞ்சுக்கிறானோ ரெண்டு தினான்னு சொல்லிட்டு ஒரு கிரந்த ஸ்லோகத்தில் அங்கேயும் அந்த விஷய அதே மாதிரி ஸ்லோக மந்திரம் சொன்னார் பகவத்கீதையில். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆச்சரியோபக்தா குஷலானுசிஷ்ட, ஆச்சரியம் அனேது இது யாராவது படிக்கிறதுக்கு வந்தாங்கன்னு அதுதான் நான் முதல்ல இன்னைக்கு ஆரம்பித்தானோ, ரொம்ப ஆச்சரியம், ஃபஸ்ட்டு வண்டர். உபனிஷத்து கேட்குறதுக்கு இத்தனை பேர் வரீங்க. ஸோ அங்கேயும் பகவான் அதே மாதிரி ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ, ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியமனி அப்படி. இது வந்து இந்த பிரம்ம வித்தியன்னு ஆச்சரியமாக வந்து முதல்ல அப்படிலாம் புரியல, போகிறேன்
அப்புறம் யாராவது சொல்லி கொடுத்தாருன்னு ஆச்சரியம், யாராவது கேட்குறாங்கன்னு ஆச்சரியம், கேட்டதுக்கப்புறம் யாராவது புரிஞ்சுக்கிறாருன்னு ஆச்சரியமா, இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது பற்றி. ஸோ இன்னும் பலது அப்படியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த ஸ்லோகம் மந்திரம் அங்கே 15வது அத்தியாயத்தில் சரியா. அப்புறம் இங்கே வந்து என்னதான் இந்த ஸ்லோகத்தில் எடுத்துகிட்டு சொல்ல போகிறாருன்னா, கம்பேரிசன் ரெண்டுத்துக்கு நடுவில் என்னன்னு சொன்னால், உலகம் ஜகத்து, ஜகத்துன்னு வந்து ஒரு ஜகத்துன்னா சம்சாரம், மொத்தம் ஜகத்து. சம்சாரம் அனைதையும் ஒரு விருட்சத்தோட கம்பேர் பண்ணி, வெளியில் நமக்கு சம்சாரத்தில் காணப்படுற, ஜகத்தில் காணப்படுற ஒரு அரச மரம் அஸ்வத்த விருட்சம்னா பீப்பிள் ட்ரீ, அது கூட கம்பேரிசன் பண்ணுறார். சரியா, அப்படி கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு உதாகரணை. நமக்கு மெயினாக தார்ஷ்டாந்தம் வந்து அந்த ஜகத்து, அந்த ஜகத் அனேது எப்படி வந்துச்சு, உபாதான காரணம் என்ன, அதுக்கு அதுக்கு தெரிவிக்கிறதுக்கு இங்கே ஒன்று உதாகரணம் வந்து, அவ்வளோ பெரிய அரச மரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் என்ன தெரியும், அந்த மாதிரி தான் கம்பேரிசன் பண்ணுறாரு. ஸோ அதனால் ரொம்ப பொருத்தமான ஒரு கம்பேரிசன். அப்போது கம்பேரிசன் சொல்லும் போது எது ரெண்டுத்துக்கு போய் நடுவில் கம்பேர் பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் அதில் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருந்தால், இப்போ எந்த உதாரணம் சொன்னால் கூட அது உங்களுக்கு இப்போ நமக்கு புரியறதுக்கு தானே உதாரணம் எடுக்கிறோம். அசலு உதாரணத்துக்குன்னு நீங்கள் எது சொல்ல விரும்புங்க, அதுக்கு சம்மந்தம் இல்லை சார், என்ன தான் பேசுகிறீங்க நீங்கள், அப்படி ஆகக்கூடாது இல்லை. அப்போ நிறைய ஒரே இருக்கணும், சிமிலி இருக்கணும், சிமிலாரிட்டிஸ் இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த கம்பேரிசனில் நிறைய சிமிலிஸ் இருக்கு. இந்த மந்திரத்துக்கு பாஷ்யக்காரர் பாஷம் எழுதும்போது ரொம்ப த்ரில்ட் ஆயிட்டார், அவர் இவ்வளோ பாஷம் எழுதுறார். அப்புறம் அவருடைய சம்ஸ்கிருத மொத்தத்தினை அப்படியே ஒரு என்ன அனர்கலமான ஃப்ளூயன்ட்லி அவர் வெயிட் பண்ணுறாரு, எங்கே ஏதனும் இந்த சம்ஸ்கிருதம் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவகாசம் வர இடத்துல சங்கரர் வந்து விடமாட்டார், ரெண்டு மூணு பேஜுக்கு பாஷ்யம் போவார். அப்படிப்பட்ட ஆனால் அந்த பாஷ்யம் மொத்தத்தில் பாஷ்யத்தில் 21 சிமிலாரிட்டி சொல்கிறார் அவர். இப்போ அதெல்லாம் சொன்னால் நீங்கள் தூங்கி போயிடுவீங்க. நானும் ஏதாவது பாஷையில் இப்படி பேசிட்டா கூட அவ்வளோ ரசிக்க முடியாது, ஏன்னா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு அதை அப்படி படிச்சுட்டு அது கேட்கும்போது இருக்கிற ஆனந்தம், அதுக்கு இருக்கிற வெயிட் வந்து இதில் இருக்காது. சரி, எனிஹோ அது சந்தர்ப்பம் வரும்போது பண்ணிக்கிற விஷயம். ஆனால் சிலது மட்டும் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஹெட்டிங் வைஸாக விவரிக்கிறேன். சரியா, இதையும் ரொம்ப முக்கியமான மந்திரம். முதல் என்னன்னு சொன்னால், பாயிண்ட் 1 வந்து மகத்தத்துவம், மகத்துவம் அப்படின்னு சொன்னால் பெருமை. இதோட பெருமை என்ன, ரெண்டு பற்றி சொல்கிற இல்லை கம்பேரிசன், இந்த ரெண்டுத்துக்கு அந்த மகத்தத்துவம் பார்த்திங்கன்னா, மகத்துவம் பார்த்திங்கன்னா அது சிமிலாக இருக்கும். என்ன அதுன்னு சொன்னால், அரச மரம் ரொம்ப பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்புறம் ஸோ வாஸ்ட்னஸ், விஸ்தாரமாக இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகே, அப்படி சொல்லும்போது மனசில் சார் ஆலமரம்னு பெருசாக இருக்கும், ஆலமரத்துக்கு தனக்குத்தானே பெருசாகலை, அது நடுவில் நடுவில் வேறெல்லாம் வந்து கீழே பூமிக்கு தொட்டி அது ஸ்ட்ராங்காகி அப்படி அப்படி தான் பரவிற தவிர, ஆனால் அரச மரத்துக்கு கூட ஏதோ ரூட்ஸ் வந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி அந்த அளவுக்கு கீழே வந்து தரனு தொட்டுக்கிட்டு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு வளரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல ஒரு இடத்துல ஏதாவது பெரிய படிய கோவிலில் எங்காவது பாருங்கோ, அப்பா அவ்வளோ ஹைட் இருக்கும் அரச மரம் அவ்வளோ. அப்புறம் வேறு அது பிரான்ச்சஸ் கூட ரொம்ப விஸ்தரிச்சிருக்கும்,
அதனால் அந்த வாஸ்ட்னஸ் பார்க்கும்போதும் இந்த சம்சாரமனே விருட்சம் கூட ஜெகத்து வந்து ரொம்ப பெருசாக அப்படி விஸ்தரிச்சிருக்கு. சரியா? ஸோ முதல் சிமிலி வந்து கம்பேரிசன் சிமிலாரிட்டி வந்து மகத்துவம் இருக்குது அதில் விஸ்தரணனால். இன்னும் பல சொல்லும்போது அதோடைய பெருமை தெரியும். முக்கியமாக அந்த மரம். அடுத்தது வந்து ஆதி அந்த ரஹிதத்துவம். ஆதி அந்தம் அனேது இல்லாதது. ஆதி அந்தம் ரஹிதம், ரஹிதத்துவம் இல்லை. அப்படின்னா என்ன சார்? முதல் வந்து ஜகத்தின் பற்றி எடுத்துக்கிறோம், சம்சாரம் அனேது. இந்த சம்சாரம் காணப்படுற இந்த ஜகத்து வந்து இல்லை, நானே இந்த சரீரம் ஜீவனேது, இது எப்போ தொடங்கிச்சு? இதுக்கு எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணால் கூட ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்போ தொடங்கிச்சேன்? அது வேதாந்தத்தில் ரொம்ப ஆழமாக போனதுக்கப்புறம் அது தொடங்கவே இல்லைன்னு சொல்லுவேன். அது இப்போ அது நமக்கு புரியாது. ஏன்னா தொடங்காதனால அதுக்கு எண்டிங்கும் இல்லை, எண்டாக வேண்டியதும் இல்லை. அப்போ என்ன தான் ஆகிறோன்றீங்க? சரி, அந்த விட்டுடுங்க. வேதாந்த கருத்தை எடுத்துகிட்டு இப்போது அப்படி யோகிச்சுக்கும் போது இந்த உலகம் அனேது அது வந்து அனிர்வச்சனீயம். அதுதான் அங்கே மாயா பற்றி சொல்லும்போது இட் இஸ் இன்எக்ஸ்கிளைபபிள், வர்ணித்து சொல்ல முடியாது. வர்ணித்து சொல்ல முடியாது அனேது அனிர்வச்சனியம் அனேது மூணாவது பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டாவது பாயிண்டில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்புறம் வேதம் உபனிஷத்து சொல்கிறதே முதல் முதல் சிருஷ்டிக்கு முதல்லவும் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத்தனி சாந்தோக உபனிஷத்து சொல்கிறத சத்து மட்டும் இருக்கு, ஆனால் சிருஷ்டி மேனிஃபெஸ்ட் ஆகலையாமா? மேனிஃபெஸ்ட் ஆகலை. அப்புறம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சத்து இருக்கு, அன்மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் சத்து இருக்கு. அப்போ இந்த மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் அனேது சத்தியம் இல்லை அது. அப்போ அதனால் அதுக்கு ஆதி அந்தம் என்னதான் பேசுறது? அதனால் அப்போ சத்து பாவத்தில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு பிகினிங் இல்லை, எண்டிங் இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த விதத்தில் ஆதி அந்த ரஹிதத்துவம். இப்போது அதே மரத்து இந்த அரச மரத்துக்கிட்ட வரும்போது பொதுவாக எந்த மரம் எடுத்தால் கூட இந்த ஒரு சின்ன இன்னும் கேள்வி குவிஸ் மாதிரி அதில் வந்து கொட்டை முதல்ல அப்புறம் மரம் முட்டை என்னன்ற முட்டை கொடுத்துருமோ கொட்டை. இந்த சீடு ஃபஸ்ட்டா அண்டு ட்ரீ ஃபஸ்ட்டா? இதையும் நீ எப்படி சொன்னாலும் மாட்டிக்குவே. ஒரு சீடு வந்திருக்கணும்னா மரம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அந்த மரம் இருக்கணும்னு அதுக்கு முன்னாடி சீடு இருக்கணும். இது இப்படி வந்து போயிட்டே இருக்கும். அதனால் ஆதி இல்லை. ஆதி இல்லை அதனால அந்தம் இல்லை. இந்த அந்தம் இல்லைன்னா ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். ஆதி இல்லாதனால அந்தம் இல்லை. சரியா? அப்போ என்னன்னா ஆதி அந்தம் இல்லாதது ஏதாவது இதுக்கு காரணமாக இருந்த உபாதான காரணமாக இருந்தால் அது தெரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எதுக்கென்னா வேதம் உபனிஷத் சொல்லது அந்த ஆதி அந்தரஹிதமாக இருக்கிற ஏகவஸ்துவான சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மனு வந்து சத்தியம் ஜெகத்து மித்யான்னு சொல்கிறது இல்லையா? வேதம் உபனிஷத்தை டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ அந்த மித்யாதிபத்தி நீ ஆராய்ச்சி பண்ணுறான்றானு, பிஹெச்டி பண்ணுறான்னு காகதந்த பரீட்சபத்தன்னுவார் சங்கராச்சாரியர் பாஷத்தில். ஒருத்தர் வந்து காக்காக்கு எத்தனை பல் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறான். அந்த மாதிரி இந்த லோகத்தில் பண்ணுற ரிசர்ச்செல்லாம் அப்படி தான். ஓகே, அதனால் இது வந்து ஆன்சர் என்னன்னா அதுக்கு அனாதி. அப்படி என்ன? ஆதி இல்லாதது. அதனால தான் அதே 15வது அத்தியாயத்தில் எடுத்த இதுக்கு பகவான் ஆன்சர் கொடுக்குறாரு. 2வது 3வது ஸ்லோகத்தில் நரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நான்தோ நச்சாதிர் நச்சதந்தரி. ஆதி இல்லை அந்தம் இல்லை அதோட ரூபத்தினு நீங்கள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ காரணம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ண அங்கே பிரச்சனை தீர்ந்துடும். அதனால தான்
உபாதான காரணம் பிரம்மனை பற்றி சொல்கிறதுக்கு ஆயிடுச்சா. மூணாவது பாயிண்ட் வந்து அனிர்வச்சனீயம். இப்போ எதுக்குங்க விவரித்து வர்ணித்து சொல்ல முடியாதது அப்படின்னு சொன்னால் காரண காரியம். இப்போ மேலே சொன்ன பாயிண்ட்டுக்கு இது சப்போர்ட்டு தான். இப்போ அந்த கொட்டை காரணமாக மரம் காரணமாக, கொட்டையாக இருக்கும்போது எஃபெக்ட் காரணம், மரம் வந்து எஃபெக்ட்டு. ஆனால் இப்போ மரம் வந்து காரணம், அப்புறம் வித்து எஃபெக்ட். இப்போது காரிய காரணங்கள் இப்படி மாறி மாறி வந்துடும். காஸ் அண்ட் எஃபெக்டு, ஒரு டைமில் இருக்கிற ஒரு காஸ் ஒரு எஃபெக்ட், அடுத்த செட்டுக்கு வரும்போது இது எஃபெக்ட் ஆகிறது அது காஸ் ஆகிறது. அப்போ எப்படி தான் இது புரிஞ்சுக்கணும்னா அதான் புரிஞ்சுக்க முடியாது. அனிர்வச்சனீயம், அதனால் மாயாக்கு கூட தத்துவபோதத்தில் டெஃபினேஷன் வந்து அநீர்வச்சனியம் தான் சொல்லப்பட்டிருக்கேன். அநீர்வச்சனியம் அப்போ இந்த அப்போ இது எல்லாத்துக்கு அடுத்த நாலாவது பாயிண்ட் இருக்கு. நாலாவது என்னன்னா ஆதாரம். சரி சார், இது ஏதோ காணப்படுறது இல்லையா, மித்யாவனி காணப்படுறது. இந்த மித்யாவா டெம்பரரியாக காணப்படுறதுன்னா அது காணப்படுறதுக்கு அது பின்னாடி ஒரு சப்ஸ்ட்ராட்டம் பேஸ் இருக்கணும். உதாரணம் ரொம்ப சிம்பிள் ஞாபகம் இருந்தால், காணல் நீர் காணப்படணும்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு நல்ல தார் ரோடு இருக்கணும், அந்த மிட்டே இருக்கணும், ஹாட் சன்லைட் இருக்கணும், அப்போ தான் பாசிபிள் அந்த காணல் நீர் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வானவில் பார்க்குறதுக்கு ஆகாயத்தில் அந்த சரி ஒரு சரி தகுந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும், சன்லைட்டும் இருக்கணும், லைட்டாக அந்த துஷாரம் முந்தானே அது படித்தவன் சன் அது அப்படிலாம் இருக்கணும். அப்போ அந்த ஆகிட்டோம். ஸோ இட் நீட்ஸ் சம் கண்டிஷனிங் அங்கே, அப்போ தான் ஃபார்ம். அப்போ அந்த கண்டிஷனுக்கு பேர் எந்த கண்டிஷனால் எந்த கண்டிஷனில் இப்படிப்பட்டது ஒன்று காணப்படுறதோ இல்லைன்னா கூட, அப்போ அந்த அந்த கண்டிஷனுக்கு பேர் ஆதாரம். கண்டிஷனான உபாதனை வேறு எடுத்துக்காதுங்கோ, லிமிட்டடுன்னு எடுத்துக்காதுங்கோ, எ சிச்சுவேஷன். ஸோ இப்போ இங்கே இந்த ஆனால் விருட்சம் காணப்படுறதே இல்லைன்னு ஜகத்து காணப்படுறதே. இப்போ ஜகத்து காணப்படுறதுன்னு சொன்னால் அது மித்தியாக இருந்தால் எது மேலே காணப்படுறதே. இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருந்தா தான் படம் போடும்போது இந்த ஸ்க்ரீன் மேலே பார்க்கலாம், போட்டால் பார்க்கலாம், நிறுத்திட்டால் நின்று போச்சு. அப்போ அது பார்க்கறதுக்கு அது போய் உளுறத்துக்கு இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கணும். அந்த ஸ்க்ரீனு பேர் சப்ஸ்ட்ராட்டம்ன்றோம், அது பேர் ஆதாரம். சரியா, ஆதாரம். அப்போ அந்த ஆதாரம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த அரச மரத்த விஷயத்தில் இப்போ இவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னா எப்படி வந்துச்சு, எப்படி நிற்கிறதுன்னு சொன்னால் கீழே வேர் இருக்கப்பா, வித்து அங்கே தான் வந்து அப்புறம் வேர் வந்துச்சு. அந்த வேருக்கு பேர் மூலம், ஊர்துவ மூலம், மூலம். அந்த வேர் இல்லாமல் மேலே மரம் இருக்குமா? இப்போ நான் வேர் பார்க்கல சார், அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன்னா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ. அதனால் நான் பிரம்மனை பார்க்கல, நீங்கள் பேசுகிற பிரம்மன் மூணு வருஷமாக பேசுகிறீங்க இங்கே, நான் பத்து வருஷமாகவே கேட்குறேன் சார். சில பேர் எங்காவது கேட்டிருக்கலாம், நம்ம இங்கே தொடங்கி இவ்வளோ கொஞ்சம் வருஷம் நான் பார்க்கவே இல்லை, அதனால் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்பா உன் கண்ணால் பார்க்க முடியலன்னா கூட இந்த மரம் இங்கே நிற்கிறதுன்னா யூ கேன் இன்ஃபர். அனுமீயத்தே பஞ்சதசில வார்த்தை முந்தானேத்தே. அப்போ என்னதான் ஆசிரியம், மூலம், ஆதாரம். பிரம்மன் வந்து ஜகத்துக்கு ஆசிரியம், ஆதாரம். சரியா? ஸோ இப்போ என்ன இது இன்விசிபிலிட்டி, இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஹெட்டிங் போட்டுக்கணும், ஆதாரம்னு எதுக்குங்க போதும். பட் அதுக்கு என்னென்ன தெரியல, வேறும் தெரியல, பிரம்மனும் தெரியலன்னு புலங்களுக்கு தெரியல. புத்திபூர்வகமாக விசாரணை பண்ணால் தெரியும், தெரியும். அதுக்கப்புறம் ஸோ ஜகத்து வந்து இந்திரிய கோச்சரமாக இருக்கு, இதுக்கு பேர் விருட்சம். அப்புறம் பிரம்மன் வந்து இந்தியத்துக்கு அகோச்சரமாக இருக்காரு, அது வேறு மூலம்.
இந்த வார்த்தைகள் அங்கே வரும். ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா மந்திரம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து இந்த ரெண்டுமே விரக்ஷம் பற்றி சொல்லும் போது, சம்சார விரக்ஷம் பற்றி ஜெகத் பற்றி சொல்லும் போது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. முதல்லையே அது விஸ்தாரம் பற்றி சொல்லிட்டோம். ஆனால் இங்கே பிரான்ச்சஸ் ஸ்பெஷலாக பெரிய நிறைய வைட் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குமா, அதே மாதிரி அரச மரத்துக்கு அப்படி இருக்கு. முதல்ல வந்து அங்கே வரும்போது ரெண்டோ மூணோ தான் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் போகும்போது மல்டிப்ளை ஆகும், அப்புறம் மல்டிப்ளை ஆகும், மல்டிப்ளை ஆகும், எல்லா பக்கம் போய் 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 இப்படி எல்லாம் வரும். அதே மாதிரி ஜகத்தில் பார்த்திங்கன்னா பல லோகங்கள் இருக்கு, பல பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம ஓன்லி ஒரு பிரான்ச்சில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம், அங்கே 14 லோகங்கள் இருக்கு. பொதுவாக 3 சொன்னால் கூட மொத்தம் பாகவதத்தில் சொன்னதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கோ, 14 மேலே 7 கீழே 7னா அந்த நடுவில் இருக்கிறது தான் நம்ம பூலோகம், சரியா? ஸோ இப்படி பல பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. 6வது பாயிண்ட் வந்து பலத்துவம், பலம். பலம்னா எங்கே மரத்து மேலே ஃப்ரூட் இருக்கும் இல்லையா, அந்த பலம். ஓகே, பலம், பலவத்துவம், பலம்னா பழங்களை கொடுக்கும் மரம். பொதுவாக இந்த மாதிரி மரம் பழம் கொடுக்காத மரங்கள் எதை இருக்குன்னு அதை விட்டுடுங்கோ. எவ்ரி பிக் இந்த ட்ரீஸ் எல்லாமே கூட நிறைய பழங்களை கொடுக்கும், சரியா? ஆனால் அந்த பழங்கள் வந்து அந்த மரத்தில் வரும்போது முதல்ல காயாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பழுக்கும், அப்புறம் இன்னும் பழுக்கும், அது நடுல நல்ல பழுத்தமாக இருக்கு, ஆனப்போ ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்கு முன்னாடி கசக்கும், அதுக்கப்புறம் அது கட்டி போகும்போது புளிக்கும். இவ்வளோ வெரைட்டி ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த சம்சாரம் அனை விருட்சத்திலும் லோகத்திலும் கூட 3 பழங்கள் இங்கே சொல்லலாம். பழம், பழம், சுகம் அனை பழம் ஃப்ரூட், துக்கம் அனை ஃப்ரூட், அப்புறம் மிக்சர் சுக துக்கம் ஃப்ரூட். அப்படி என்ன, அல்லது வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் ஸ்வீட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். ஏதோ காரணம் கிளி கடிச்சதெல்லாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பழம் வித்தியாசமானது இருக்குது, பல பல ஃப்ரூட்ஸு இங்கே லோகத்தில் நாம் அதை அனுபவிக்கிறோம். அடுத்தது 7வது பாயிண்ட் வந்து ஆசிரயத்துவம், ஆசிரயத்துவம் மேலே அங்கே கூட ஆதாரம் ஆசிரியம் நான் வார்த்தை உபயோகப்படுத்திட்டேன். மெயின் அங்கே அத்ருஷ்யத்துவம்னு எதுக்கணும், இன்விசிபிலிட்டி, பார்க்க முடியல இல்லை. ஆனால் அதுக்கு சொல்லும் போது நான் ஆதாரம், ஆதாரம் இன்விசிபிளாக இருக்குது, பார்க்கலையே. கரண்ட்டுன்னு பார்க்குறீங்களா யாராவது? லைட் எரிஞ்சால் தெரியுறது, லைட் எரியலன்னா கூட கரண்ட் அங்கே இருக்கு, பார்க்கல இல்லை. அப்போது இன்விசிபிலிட்டி எதுக்குங்கோ, அத்ருஷ்யத்துவம், பார்க்கல தெரியல. அப்படி எதுக்கிட்ட இந்த பாயிண்ட் இப்போ தனியாக இருக்கும். இப்போ 7வது சொல்லிட்டுருக்கோம் ஆசிரயத்துவம். ஜீவனுக்கு வந்து சம்சார விருட்சத்தில் ஜீவனம், அப்புறம் அந்த அரச மரத்து மேலே பறவைகள். இந்த பறவைகளுக்கு வந்து அந்த பழங்கள் பலதெல்லாம், பறவைகள் வந்து பழம் விட்டுடுங்கோ, அந்த மரத்து மேலே ஒரு மரத்தில் பழம் எல்லாம் இருக்கும், அப்புறம் அது தங்கிறதுக்கு நிற்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு பல பறவைகள் வந்து அது மேலே நிவசிக்கும். பல பறவைகளுக்கு அது வாசமாக நிவாசமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அரச மரம் பற்றி சொல்லும்போது, நீங்கள் எப்போது எங்காவது பெருசாக இருந்துச்சுன்னா சாயங்கால சமயத்தில் போங்க, அங்கே ஒரே சப்தம், அத்தனை பறவைகள் அது கத்துற கத்துக்கு காதை அவ்வளோ சப்தம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அரச மரத்துக்கு இன்னொரு என்ன, கொஞ்சம் காற்று வந்தாவே எல்லா இலைகளும் சப்தம் பண்ணும். இதெல்லாம் கவனிக்கும், டிவி பார்த்தா பத்தாது, தேடி போங்க எங்காவது அரச மரம் இருக்கான்னு. ஏன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் சின்ன வயசில் பெரிய பெரிய கோவிலுக்கு எங்கே போனோன்னு பின்னோட அவ்வளோ பெருசாக ஒன்று இருக்கும், ஒரே சப்தம்,
அத்தனை இருக்கும், எத்தனை பறவைகள். இந்த சப்தம் நமக்கு தெரியாது, ஆனால் அதில் சிலதெல்லாம் சண்டை போட்டுக்கிறது, சிலதெல்லாம் பசிக்குதுன்னு சொல்கிறது, குட்டியெல்லாம் வந்து அம்மா சாப்பாடு கூடன்னு சொல்கிறது, இன்னும் ரெண்டு பேர் வந்து தேவ போத்தார் என்ஜாயிங்க, பல பல கூத் சப்தம் நமக்கு தெரியாது அந்த பாஷை. அப்புறம் சிலதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு அது வேறே மாதிரி கத்தும், இன்னும் சிலது வரல வீட்டுக்கு எங்கே போச்சுன்னு அது கத்தும். இப்படி தான் லோகத்தில் இந்த சம்சாரவனே விருட்சத்து மேலே இருக்கிற ஜீவர்களான நம்ம வந்து இப்படி தான் பல கூச்சல் போட்டு சப்தம் பண்ணிகிட்ருக்குறோம். பக்கத்து வீட்டில் நல்ல டிவி பார்த்துட்டு அவன் கிளாப் பண்ணி கிரிக்கெட் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தானே நல்ல சப்தம் வெளியில் கேட்டு. ஆனால் இன்னொரு பக்கத்து வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் அடிச்சுக்கிட்டு அழுறாங்க, அங்கே தான் பக்க பக்கத்தில். அதனால் இந்த பல பல சப்தங்கள் என்னென்னா, இது எல்லாத்தையும் சங்கரர் எதுனதை படித்தா அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு இதெல்லாம் சொல்லுவார். நான் ஏதோ ஒன்று ரெண்டு தான் சொல்லிட்டுருக்கேன். நம்ம பண்ணுற அந்த கூத்து தான் இங்கே லோகத்தில், ஒருத்தர் என்னமோ அதன்றான் இதன்றான், ஒருத்தனும் ஜம்ப் பண்ணுறான் ஜாய் ஐ அச்சீவ்டன்றான், ஒருத்தனும் எனக்கு போயிடுச்சுன்றான். ஸோ இங்கே வந்து சம்சார விருட்சத்து மேலே இப்படி தான் பல நம்ம ஜீவர்கள். அப்புறம் அது என்ன பண்ணும், அங்கே எல்லாமே நெஸ்ட்டு, அது அதுக்க ஒன்று வீடு கட்டுக்கும், ஏன்னா குட்டினு வைக்கணும் அப்படின்னு முட்டை பண்ணணும் இருக்கணும் இல்லையா, அதனால் நெஸ்ட்டு க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி தான் நம்ம ஜீவர்களான நம்ம கூட சரீரமனே ஒரு நெஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து தங்கிட்டுருக்குறோம். அதி பத்தாதன்னு சொல்லிட்டு திரும்பி கோயம்புத்தூர்னே ஒரு நெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதி பத்தாதுன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துக்கு வந்து அங்கே பார்ஸ் அண்ட் செஷ் நெஸ்லே அப்படின்னு இன்னொரு நெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, முதல் இதுதான் ஓகே நெஸ்ட் கூடன்றோம் அதுக்குள். ஸோ இந்த மாதிரி சரீரம் தான் ஒரு நெஸ்ட்டாக இருக்குது, இதில் தங்குற பறவை ஜீவா. அதனால் இங்கே பல பல இந்த சப்தங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சங்கரர் சொன்னது வேறு எனக்கு தோணிச்சே. இப்போது ஆனந்தம் துக்கம் சப்தங்கள் இதுதானே, ஒருத்தர் ஒரே தெரு ஒரு ஒரு ஊரில் ஒரு இடத்துல ஒரு தெருவில் வந்து கல்யாண ஊர்வலம் போகும். நான் இப்போ ரீசெண்டாக அந்த மஞ்சக்குடி எங்கே போனோம்மா, ஆனால் அந்த கிராமத்தில் இல்லை, நாங்கள் டெம்பிள் பார்க்குறதுக்கு ஊருக்கு வந்துட்டோம், தஞ்சாவூர் பக்கம் இங்கே வந்தால் அங்கே ஒரு தமாஷா பார்த்தேன். இந்த மேரேஜுக்கு முன்னாடி ஊர்வலம் கொண்டு போங்களே, ஒரு வெஹிக்கிள் உட்கார வச்சுட்டு அந்த காலத்தில் இருந்தது, இது இன்னும் ஃபன்னியாக இருக்கு, ரொம்ப டிஸ்கோ லைட் அப்படியெல்லாம் வச்சு இப்படி வச்சுட்டு இவங்க ரெண்டு பொம்மை மாதிரி உட்கார்ந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே, அவங்களுக்குள்ள ஜீவம் இல்லை, ஆனால் சுற்றி மாத்திரம் மிக்கி மவுஸு இவங்களெல்லாம் ரோட்டு மேலே டான்ஸு என்னென்னமோ மோடர்னாக பண்ணுறேன். இப்போது அப்பக்கத்து தெருவில் இறந்து போன செவத்துடைய ஊர்வலம், இங்கேயும் மாலை போட்டு உட்காந்துருக்காங்க, அங்கேயும் மாலை போட்டு. இப்போ அந்த தெருவில் அது நடந்துச்சுன்னு இவங்க நிறுத்த முடியாது இல்லை, பந்துவன்னா வேறு ஏதாவது பண்ணுவாங்களோ, இவங்களுக்கு சம இங்கே இது நடக்கிறது அங்கே அது நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணுன்னா, ஒரே ஆஸ்பத்திரியில் ஹாஸ்பிட்டல் பண்ண பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒருத்தனுக்கு வந்து ஏதோ பெரிய ஆப்ரேஷன் அதெல்லாம் ஆகிட்டு முடிச்சுட்டு அவனை வெளியே வரும்போது அவனுக்கு வந்து பொக்கே கொடுத்துட்டு வெரி குட் தேங்க்யூ வெளியே வரேன். அப்புறம் அதே பக்கத்து ரூம்லேயோ பக்கத்து வார்டில் வந்து ஒருத்தர் உயிர் போயிடுச்சு, பொக்கே அங்கே கொடுக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கேயும் பொக்கே வை. ஒரே ஹாஸ்பிட்டலில் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் மெட்டர்னரி வார்டில், இன்னொரு பக்கம் கேஜுவாலிட்டி அங்கே எமர்ஜென்சி ஐசியூவில் வந்து டப் டப்புன்னு போயிட்டுருக்கும். என்ன வாழ்க்கை லோகம், பக்க பக்கத்தில் இருக்க பார்க்கணும், இதுதான் கம்பேரிசன். இது எல்லாமே எழுதுவார் சங்கரர், அவர் அந்த காலத்தில் பார்த்ததெல்லாம் அவர் பாஷையில் எழுதுவார் சம்ஸ்கிருதத்தில். அதனால் இறப்பு பிறப்பு பக்க பக்கத்தில் நடத்திட்டு. சரி, இன்னொரு எட்டாவது பாயிண்ட் வந்து சலனவத்வம், சலனம் மூவ் ஆகிறது. இந்த சலனவத்வம் வந்து நல்ல காற்று வீசும்போது இந்த அரச மரம் அவ்வளோ பெருசாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட
ஆடும். இலை மட்டும் சப்தம் பண்ணுறதில்லை, பிரான்ச்சஸ் ஆடும். அப்புறம் புயல் காற்று வந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஆடும். ஸோ இந்த மாதிரி உழலை, உழுற அளவுக்கு வேறு, உழறது வேறு விஷயம் வரும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வரும். இப்போ வந்து சலனந்தா பிராரப்தவனே ஒரு காற்றுனால இந்த ஜீவனுக்கையும் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கு வந்து பிராரப்த பவர்னால் ரொம்ப ஆடி போயிடுவான். அப்படி இப்படி அப்படி இப்படி ஏதோ ஒன்று பிராரப்தம் வந்து தாக்கிட்டே இருக்கும். வெஷ்டி லெவலில் பார்த்தாலும் இவனுக்கு இவனுக்காகவே பிராரப்தம் மனசில் உள்ளுனந்து சரீரத்துக்கு இவனுக்கு, இல்லைன்னா சமஷ்டியில் இவனுடைய பிராரப்தம் தீரணும்னு சொன்னால் இவனுக்கு பக்கத்தில் வேண்டிய அளவுக்கு பகவான் நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுவார். அதுக்கு தகுந்த மாதிரி தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். நமக்கு நல்லா தான் இருக்க போயிட்டா, ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை, அவங்க நல்ல புத்தியோடு இல்லை, இல்லை நல்ல சரீரத்துக்கு ஏதோ கஷ்டம் தானே. பிராரப்தம் இப்படி வந்து ஆட்டிகிட்டே இருக்கும், ஸ்திரமாக நிற்க வைக்கவே செய்யாது. உபாதி லெவலில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கு சரீரம் மனசு புத்தியும். அந்த ஆட்டம் போட்டுட்டே இருக்கிற இந்த மூணுத்தினி சலனம் ஆகிட்டு இருக்கிற மூணுத்தினி சலனம் இல்லாத சாட்சி நானும் பார்க்கப்படுகிறது தவிர அது நித்தனமோ நீக்கணமோ செய்கிறது ஞானம் இல்லை. ஐ ஆம் ஸ்டார்டட் லேர்னிங் இன்டிஃபரண்டாக இருந்துட்டு சர்வதி சாட்சி பூதம், அதுதான் சாதனை முக்கியமாக. அது லாஸ்ட்டு 9வது பாயிண்ட்டு. இதில் வந்து சேத்யத்துவம் இதா இட்டு கட் பண்ணலாம், டிஸ்ட்ராய் பண்ணலாம், டிஸ்ட்ரக்டபிள் சேத்யத்துவம் சேதனம்னு கட். ஏன்னா அதுதான் முக்கியம் அந்த ஸ்லோகத்தில். அங்கே வந்து பகவான் சொல்கிறார், அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா, அசங்கத்தினால அதான் பி இன்டிஃப்ரெண்ட்னால வைராக்கியத்தினால திருடேன நல்ல ஒரு வடிவச்சன் போயிடும். அப்போது இந்த விருட்சம் அரச மரம் கூட ரொம்ப பெருசாகி ரொம்ப பெருசாக வளர்ந்த சில விருட்சங்கள் அது வந்து 100-200 வருஷ கணக்கில் அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு பிரான்ச்சு உடஞ்சி போனால் கூட புயில் காத்து கூட போகாது, சின்னது போகும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது சில வாட்டி ஏதாவது நம்ம அங்கே பிற்காலத்தில் கட்டணும் ஏதாவது செய்யணும், நம்ம தான் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ எடுக்கிறதுன்னு அவனை முதல்ல சின்ன சின்ன பிரான்ச்செல்லாம் கட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அப்புறம் எடுத்துருவாங்களே, வேரோடு எடுத்துடணும். அது வேறே அந்த சில மரங்களை வந்து வேரோடு இருக்கணும், எடுக்கணும், இல்லைன்னு திரும்பி வந்துடும். இந்த அரச மரத்துடைய இன்னொரு பெருமை சொல்லணும், அது என்னென்ன இந்த டிப்பிக்கல் அதிகத எக்ஸாம்பிள் எடுத்தது, இது சாஸ்திரத்துக்கு தெரியும். இந்த அரச மரம் மட்டும்தான் அந்த சீடு வந்து விற்று முளக்கணும்னு சொன்னால் அது ஒரு பறவை சாப்பிட்டுட்டு பறவையோட ஜிஏ ட்ராக்கில் அது போய் ஒரு ப்ராசஸ் ஆகி மலமாக வெளியில் வந்து அதையும் எங்கோ ஒரு ட்ரை பிளேஸில் ரெண்டு மரம் இதுக்கு நடுவில் அங்கெங்கே விழுந்தால் தான் அது தானே அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ அது மரம் வரும். நாட் எனி அதர், இந்த மரம் மட்டும் இட் ஹேஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். அதே தான் ஜீவனு கூட பஞ்சாக்னி ப்ராசஸ் அனு சாந்தோக உபநிஷத்தில் வருது, நம்ம சுருக்கமாக கட்டு இதில் பார்த்தோம், பஞ்சதேசில் பார்த்தோம், வேறு இடத்துல கூட எங்கே சொல்லியிருக்கேன், 5 விதமான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு வருமா பார்த்தீங்களா. இல்லைன்னா முளை வரவே வராது அந்த மரம், அரச மரம் மட்டும். ஸோ அந்த விதத்தில் ஜென்ரலாக ஃபிக்ட்ரி அணுவாங்க, மேம் ஆலமரம் கூட அப்படி வரும். பட் திஸ் இஸ் ஸோ ஸ்ட்ராங், நீங்கள் பார்க்கலாம். அது நார்மலாக எடுத்துகிட்ட மேலே போய் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு பின்னாடி அங்கெங்கே ஃப்ளாட்டில் எங்கோ இருக்கும். அப்புறம் அதுக்கு ஏதோ போட்டு தான் அது நல்ல ட்ரைனேஜ் பைப்பு மொத்தத்தில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளோ ஸ்ட்ராங். என்ன இருக்குது அங்கே, என்ன சாப்பிட்டு அது வளருதுன்னு தெரில. சரி, இதே மாதிரி இந்த சம்சாரமான விருட்சத்தினை கூட நம்ம வந்து வேரோடு கட் பண்ணலாம்,
அப்போதான் இது முடியும் தவிர ஆதி அந்தம் இல்லாதது இருக்கிற மாதிரி காணப்படுறது தவிர அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா தத்பதம் தத் பரிமார்கித்தவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூய. அழகாக பகவான் அங்கே இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோ மந்திரத்துடைய பத அர்த்தத்தினை நம்ம அடுத்த வாரம் எடுத்துருவோம். பிகாஸ் த ஹோல் பேக்ரவுண்ட் கிவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அர்த்தம் பார்க்கும்போது இன்னும் கூட சில முக்கியமான கருத்துகள் அது ரெண்டு வரியிலோ அந்த கம்பேரிசன் சொல்லிவிட்டு அடுத்த வரியில் உடனே பிரம்மன்கிட்ட போகிறார், பிரம்மஸ்வரூபம் சொல்லுவார். ஜஸ்ட் கம்பேரிசன். பட் அந்த ரெண்டு வரி நீங்கள் பார்த்தா நானும் பார்த்தா தெரியாது சங்கர பகவானோட அனுகிரகம் இல்லை அவர் ஏதில் என்ன குரு ஆச்சாரியர் எவ்வளோ முக்கியம்னு தெரியுறத அவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருக்கார். ஸோ அதிலேருந்து இருக்கதை நான் ஏதோ நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இதை இப்படி மனசில் வச்சுக்கிறோம். அடுத்த வாரம் அந்த மந்திரத்தோட அர்த்தம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த அத்தியாயத்தினை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.